guys, so a quick disclaimer, this video is not related to makeup, beauty or lifestyle or anything which is related to my channel. This is just an informative video and I thought of sharing this video with you guys because I think it will be useful for many new YouTubers. Have you ever wondered why you're getting all these anonymous comments? Well, I'm here to clear all your doubts regarding this topic. I want to let you know that I'll be doing this video in Tamil. If you want to know what this video is about, then continue watching. Hi guys and welcome back to my channel. இது நம்ம சேனலோட first Tamil video. இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ நான் ஒரு நியூ யூடியூபர் தான். நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 months ஆகுது. ஒரு நாள் என்னோட வீடியோல ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். நான் அதை அட்டாச் பண்றேன். சோ இந்த கமெண்ட் பார்த்தோன்னே நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம சேனல் இந்த அளவுக்கு ரீச்சா இருக்குதா? இது ஒரு டெக்கி சேனல் மாதிரி இருக்குதே, இவங்க நம்ம வீடியோ பார்த்து நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் போடுறாங்களே அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் நான் அதை பெருசா ஒன்றும் கண்டுக்கல. இந்த கமெண்ட் வந்து, ஷால் வி பி யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சில கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. பிளஸ் என்னோட ஹஸ்பண்டும் இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு சொன்னாரு, ரீனா கேர்ஃபுல்லா இரு, இந்த கமெண்ட் எனக்கு என்னமோ சரியா தோணல அப்படின்னு வந்து என்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணாரு. நான் வந்து அதை பெருசா எடுத்துக்கல. அண்ட் அகைன் நான் கண்டினியூஸா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய சேனல்ஸ்ல இருந்து எனக்கு கமெண்ட் வந்துச்சு. நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கிறேன். நம்ம சேனல்ல இருந்து அந்த கமெண்ட்ஸ் டிலீட்டும் ஆயிருக்குது. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, சரி இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட யூடியூப் சேனலுக்குள்ள போய் பார்த்தேன். இவங்க யூடியூப் சேனலோட ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா வீடியோஸ் நிறைய இருந்தது. பட் அதுக்கு பக்கத்துல இருக்கிற வீடியோ டேபுக்குள்ள போய் பார்த்தா எந்த வீடியோஸுமே இல்ல. சோ எனக்கு ஒரே ஷாக்கிங்கா இருந்தது, என்னடா இவங்களோட ஹோம் பேஜ்ல இவ்வளவு வீடியோஸ் இருக்கு பட் இவங்களோட வீடியோ டேப்ல எந்த வீடியோவுமே இல்ல, இவங்க எதுவுமே அப்லோடே பண்ணாத மாதிரி காமிக்குதே ஏன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இதை பத்தி ஃபர்தரா வந்து நான் ரிசர்ச் பண்ணேன். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இவங்க வந்து ஒரு நியூ யூடியூப் ஸ்கேமர், இது ஒரு ஸ்கேமர் குரூப். இவங்க வந்து நியூ யூடியூபர்ஸ் தான் வந்து டார்கெட் பண்றாங்க. பிகாஸ் நியூ யூடியூபர்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை, அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் யோசிப்பாங்க. சோ இவங்க ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒரு மெசேஜ் அனுப்புவாங்கன்னா, ஷால் வி பி யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. சோ இதோட மீனிங் என்னன்னா, சப்ஸ்கிரைப் ஃபார் சப்ஸ்கிரைப்னு அர்த்தம். இது வந்து நியூ யூடியூபர்ஸ்க்கு வந்து இது ஒரு காமனான டேர்ம் தான். வாட் திஸ் மீன்ஸ் இஸ் தட், நீ என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா நான் வந்து உன்னோட சேனலுக்கு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். சோ அப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. பட் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பும்போது நம்ம உடனே அவங்க சேனலுக்குள்ள போய் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணின உடனே அங்கதான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. உங்க யூடியூப் சேனலுக்கே ஒரு பெரிய ஆப் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலோட ஆக்சஸ் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. லைக் இட் இஸ் லைக் ஹேக்கிங்னு வச்சுக்கோ. நம்ம யூடியூப் சேனலை அவங்க ஹேக் பண்ணி நம்ம வீடியோஸ் அவங்க வீடியோஸ் மாதிரி எடுத்து அவங்களோட சேனல்ல அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி எதுக்கு பண்றாங்கன்னா, அவங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, மானிட்டைசேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதுக்குதான் செய்யறாங்கன்னு தெரியுது. பட் நம்மளோட யூடியூப் சேனலோட வீடியோஸ் எடுத்து அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ஒரு எஃபர்ட்லெஸ் வர்க் மாதிரி தான். திஸ் இஸ் ஆக்சுவலி அ பேசிக் ஸ்கேமிங் தான். இப்ப நான் உங்களுக்கு வந்து சில நேம்ஸ் எல்லாம் சொல்றேன், நீங்க வேணும்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. TRAV, Trav அப்படின்னு ஒரு சேனல், trapdrip, trap country அப்படின்னு இன்னொரு சேனல். இந்த மாதிரி மூணு சேனல் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் வந்து அந்த கமெண்டோட ரீட் பண்ணதோட நான் விட்டுட்டேன். நான் அவங்கள போய் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணல, நல்ல வேலை சப்ஸ்கிரைப் பண்ணல. சோ இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குது. அவங்களோட பேசிக் எண்ணமே நம்ம சேனல்ல வந்து ஹேக் பண்ணி நம்மளோட வீடியோஸ் வந்து அவங்க வீடியோஸ் மாதிரி எடுத்து போட்டு காமிக்கிறது தான்.
இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். அவங்களோட சேனலுக்கு உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் எப்படி அவங்களோட சேனல் இருக்குது அப்படின்னு. இப்போ நான் சேனல் நேம் சர்ச் பாரில் டைப் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கிறேன். சேனல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு ஃபில்டர் ஆகிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது, அதுவும் சேம் நேமில் எல்லாமே இருக்குது. அதில் இருந்து ஏதாவது ஒரு சேனலுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். இல்லை ஹோம் டேபில் இவ்வளோ வீடியோஸ் இருக்குது பாருங்கள். இப்போ வீடியோஸ் டேபுக்குள்ளே போகலாம். வீடியோஸ் எதுவுமே நெக்ஸ்ட் டேப்ஸ்க்குள்ளே எல்லாமே போய் பார்க்கலாம். எல்லாமே எம்டி, எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை இந்த சேனல் பற்றி. இப்போ வெளியே போயிடலாம். இப்போ ட்ராப் ட்ரிப்குள்ளே போகலாம். அதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள். ப்ளஸ் 3 or more சேனல்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சேனல்ஸ் உள்ளேயும் போய் பார்த்துடலாம். பாருங்கள் எந்த கண்டென்ட்டும் இல்லை, ஜஸ்ட் சேனல் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ட்ராப் டவுன் என்சிஎஸ்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சேனலில் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது, பட் வீடியோ டேபில் எந்த வீடியோவும் இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்கேமர்ஸ் சைட் தான். இப்போ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கமெண்ட்டில் அந்த 3 dots கிளிக் பண்ணுங்கள். ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பட்டன் டேப் பண்ணுங்கள். இதில் ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒன்று வரும், அதில் ஓகேன்னு டேப் பண்ண உடனே அந்த கமெண்ட் வந்து உங்கள் சேனல்லேருந்து ரிமூவ் ஆகிடும் அண்ட் கமெண்ட் ரிப்போர்ட்டட் அப்படின்னு வரும். அவ்வளோதான் கைஸ். ஸோ நியூ யூடியூபர்ஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்கேமில் போய் விழாதீங்க. அதுக்காக தான் நான் இப்படி ஒரு வீடியோ வந்து ஷார்ட் நோட்டீஸில் போடுறேன். உங்கள் யூடியூப் சேனலில் ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர்கானிக் வியூஸ் கெயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர்கானிக் வியூஸ்னால் ரியல் ஹியூமன்ஸ் வந்து நம்ம சேனலை பார்த்து நம்ம கண்டென்ட் பிடிச்சதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, பிடிக்கிறதுனால நம்ம கண்டென்ட் பார்க்குறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க தான் நம்ம கூட எண்டு வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் கஷ்டம்தான், இட் இஸ் நாட் அன் ஓவர் நைட் சக்ஸஸ். ஸோ ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே முடியும். நானும் அப்படிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா இந்த வீடியோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. யாராவது நியூ யூடியூபர் இருக்கிறாங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. பிளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் இவங்க உங்கள் சேனல்ல வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் புதுசுனா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டேப் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆகுங்க. அண்ட் நம்ம சேனல்ல ரீசெண்டா நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்க. அதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கார்ட்லயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோல நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி.